என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலில் ப்ரூஃபிங் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ரூஃபிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் எக்ஸல் ஷீட்டில் ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை வந்து ஏதாவது எரராக இருந்தாலோ வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ப்ரூஃபிங் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ப்ரூஃபிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கான ப்ரூஃபிங்க்கான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பு அப்படிங்கிற அந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட் இன் டிக்ஷனரி, அதாவது இந்த சிஸ்டமோட டிக்ஷனரியில் இந்த வேர்டு இல்லை அப்படின்னு காட்டுது. சப்போஸ் இது கரெக்டான வேர்டு தான், இந்த வேர்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா, இக்னோர் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வேர்டு எரராக காட்டாது. இல்லை சப்போஸ் இக்னோர் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து இதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வர டைம்ஸ்லையும் அந்த வேர்டை எரராக காட்டாது. இல்லை ஆட் டு டிக்ஷனரினா, அதாவது இங்கே நாட் இன் டிக்ஷனரின்னு கொடுத்துருக்கு, இதை நீங்கள் ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் டு டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சிஸ்டமுடைய டிக்ஷனரியில் வந்து இந்த வேர்டு ஆட் ஆயிரும். இனி ஃபியூச்சரில் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது எரராக காட்டாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ். சப்போஸ் இது வந்து கரெக்டான வேர்டு நீங்கள் இல்லை, அதாவது தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஈக்குவலண்டான சஜஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அபு, அம்பு அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று தான் நீங்கள் எழுத வேண்டிய லெட்டராக இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அன்பு அப்படிங்கிற இந்த செல்லில் அந்த நேம் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இல்லை சேஞ்ச் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்டில் திரும்ப வேறு எங்கெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கும் அந்த இடத்துலலாம் சேஞ்ச் ஆயிரும். இல்லை ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஃபியூச்சரில் அன்புன்னு அடிச்சிங்கனாலே அபு அப்படின்னு இது வந்து ஆட்டோ கரெக்டில் மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம ஆட்டோ கரெக்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லை இன்னுமே கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரூஃபிங் அப்படிங்கிற இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை ஆட்டோ கரெக்ஷன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் டூ இனிஷியல் கேபிட்டல்ஸ், அதாவது ரெண்டு இனிஷியல்ஸ் வந்து கேபிட்டலாக வச்சு நீங்கள் ரைட் பண்ணிங்கனாலும் அது கரெக்டாக ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலாக வச்சு மிச்சதெல்லாம் வந்து ஸ்மாலர் கேஸில் வர்ற மாதிரியான ஆப்ஷனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் சென்டென்ஸு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேபிட்டலைஸ் நேம்ஸ் ஆஃப் டேஸ், அதாவது ஒரு டே வந்து நேம் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலாக வரும், மற்றதெல்லாம் வந்து ஸ்மால் கேஸில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ கரெக்ட்டுக்குன்னு அவங்களே ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன இருக்குன்னா ரீப்ளேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது காப்பிரைட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் வச்சு அது ரீப்ளேஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் இ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது யூரோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிளோட கன்வெர்ட் ஆயிரும். இல்லை ஆர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற சிம்பிளாக ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேர்ட்ஸை ரீப்ளேஸும் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸை வந்து டைப் பண்ணி பார்க்கலாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸல் வேர்ட் எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே போய்க்கலாம். அங்கே போயிட்டு இப்போ நாம் வந்து அன்புன்னு இப்போ நம்ம டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை அஜய்னு டைப் பண்ணுறோம். இப்போ வந்து அஜய் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏவும் ஜேவும் வந்து கேபிட்டலில் போட்டுக்கலாம். மிச்சம் ரெண்டையும் ஸ்மாலர் கேஸில் போட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோ கரெக்ட் மூலமாக ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டலில் வரும், மற்றதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டராக வரும். அதாவது வந்து இந்த அஜய் அப்படிங்கிற வேர்டு வந்து இப்போ பாருங்கள் ரெண்டுமே வந்து நம்ம கேபிட்டலில் போட்டிருக்கோம், ஏஒய் மட்டும் ஸ்மாலர் கேஸில் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோ கரெக்ட் மூலியமாக வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் கேப்ஸில் இருக்குது, ஜேஏஒய் வந்து உங்களுக்கு ஸ்மாலரில் வந்துருச்சு. இது வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம், அதனால இப்படி ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் வீக் டேஸில் வந்து ஏதாவது ஒன்று இப்போ மண்டேன்னு வச்சுக்கோங்க, மண்டே நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மாலர் கேஸில் எல்லாம் டைப் பண்ணுறோம், எம்ஓஎன் டிஏஒயின் மண்டே ஸ்மாலர் கேஸில் டைப் பண்ணுறோம். இது என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ கரெக்டில் எனேபிள் பண்ணியிருக்கனால எம் மட்டும் கேபிட்டலாக வரும், மற்றதெல்லாம் வந்து ஸ்மால் கேஸில் வரும். அதே மாதிரி நம்ம ரீப்ளேஸ் ஆப்ஷன் இப்போ டைப் பண்ணலாம். இந்த ஃபார்முலா பாரில் வந்து இப்போ வந்து சி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே போட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது காப்பி ரைட்டுக்கான சிம்பிளாக ரீப்ளேஸ் ஆயிரும். இல்லை இதுவே வந்து இப்போ டிஎம்னு ப்ராக்கெட்குள்ளே போட்டு டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ட்ரேட்மார்க் அப்படிங்கிற சிம்பிளாக மாறிடும். இதே மாதிரி தான் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு சிம்பிளோட ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து நாம் எம்எஸ் எக்ஸலில் வந்து ப்ரூஃபிங் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு எம்எஸ் எக்ஸல் ஷீட்டில் வந்து எப்படி வந்து வேர்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.